கெட்ட எண்ணங்களிலிருந்து விலகி நல்லதையே நினைத்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என் அன்பு வணக்கம். மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களின் உடல் அமைப்பு, குணநலன்கள், புத்திர பாக்கியம், திருமணம் வாழ்க்கை, திருமண பொருத்தம், அதாவது எந்த ராசிக்காரர்களுடன் திருமணம் செய்தால் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும், பொருளாதாரம், தொழில் இவையெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோ நாம பார்க்க போகிறோங்க. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியுங்க. அதுக்கு முன்னாடி கடவுள் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் ராசியின் அதிபதி ரித்தை, கல்வி, கேள்வி, விவேகம், கலை ஆகியவற்றுக்கெல்லாம் காரகம் வகிப்பவரும் ராஜயோகம் கொண்டவருமான புதன் பகவான் ஆவார். காலபுருஷன் அது அங்க அமைப்பில் தோல் பாகத்தை குறிப்பது மிதுன ராசி என்பதால் இது முதல் உபய ராசியாகும். மிருகசிரிச நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும் திருவாதிரை புனல்பூசம் நட்சத்திரத்தில் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்களும் மிதுனம் ராசிக்காரர்களாக கருதப்படுகிறீர்கள். மிதுன ராசிக்கு மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகள் நட்பு ராசிகளாகவும் மற்றவை பகையாகவும் உள்ளன. அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களின் உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மிதுனம் ராசியில் பிறந்தவ உங்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். கண்களாலேயே கதை பேசுவீங்க. உயரமான உடல் அமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகமே இருக்கும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுற்றி வருவீங்க. உங்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கத்தக்க தனித்தன்மையும் இருக்கும். அடிக்கடி மனக்குழப்பமும் உண்டாகும். நீண்ட ஆயுள், அதாவது 80 குறைவில்லாமல் கண்டிப்பாக வாழ்வீங்க. அதாவது எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தால் தான் இது பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொல்லலாங்க. மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படி என்று உறுதியாக சொல்லலாங்க. ஒருபோதும் சோம்பலாக காலத்தை கழிக்க மாட்டீங்க. நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்திற்கு ஏற்ற போல குணத்தை மாற்றிக்கொள்வீங்க. உங்களுடன் நெருங்கி பழகியவர்களுக்கு மட்டுமே உங்களுடைய இயல்புகள் பற்றி புரியுங்க. சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்தவித கடினமான வேலைகளையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும் உங்களுக்கு. பிறரை எளிதில் நம்ப மாட்டீங்க. எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும், அதாவது சகித்து கொள்ளும் ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குங்க. கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டாலும் அனைவரிடமும் நயமாக நம்பும்படி பேசி தங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வதில் ரொம்ப வல்லவர்கள் நீங்கள். நீங்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் அந்த நட்பை துண்டித்து கொள்ளவும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. தனக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால் ஏற்படும் சந்தோஷத்தை நீங்கள் அடைவீங்க. பிறரை கிண்டல், கேலி, பரிகாசம் செய்வதில் நீங்கள் ரொம்பவே கில்லாடிங்க. பல்வேறு மனப்பான்மை கொண்டவர்களின் கூட்டத்தில் கூட தன்னுடைய ரசிக்கும்படியான பேச்சாற்றலை மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீங்க. சமூக வாழ்வில் நல்ல ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு. கலை மற்றும் இசைத்துறைகளையும் சிறந்து விளைவிங்குவீங்க. அடுத்ததாக உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டசாலியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு வாய்க்கும் வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் பெற்றவர்களாக இருப்பாங்கங்க. இடையிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைத்து விடுவீங்க. உள்ளே பிரச்சனை இருந்தாலும் வெளிப்பார்வைக்கும் ஒற்றுமையாகவே காட்டிக்கொள்வாங்க. அதனால் திருமண வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பே இல்லைங்க. அடுத்ததாக உங்களுடைய பொருளாதார நிலை. உங்களுடைய பொருளாதார நிலையில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் அதிக பிரியம் உள்ளவர்கள். அடடா, சுகவாசிகள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வீடு, மனை வசதிகள், வாகன வசதிகளும் உங்களுடைய விருப்பத்துக்கேற்றவரை அமையுங்க. பண வரவுகள் தாராளமாக இருந்தாலும் வாழ்க்கை வசதிகளுக்காக விலை உயர்ந்த நவீன பொருட்களையும் ஆடை அணிகலன்களையும் விரும்பி வாங்குவீங்க. வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிகமான கடன் வாங்கவும் தயங்க மாட்டீங்க. இதனால் நிறைய கடனும் அதற்கான வட்டி செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படும். இதன் காரணமாக வம்பு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதை பற்றி நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அடுத்ததாக புத்திர பாக்கியம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளால் வீண் தொல்லைகளும் கடன்களும் வம்பு வழக்குகளும் ஏற்படுங்க. புத்திர பாக்கியமும் சற்று தாமதித்து அமையுங்க. உங்கள்
அதாவது தங்களுடைய அவசர முடிவால் நீங்கள் உற்றார் உறவினர் மற்றும் பெற்ற பிள்ளைகளின் ஆதரவை கூட இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடுங்க. மற்றவர்களிடம் பேசும்பொழுது பேச்சில் நிதானத்தை பிடித்தாலே உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படுங்க. அதனால் அதற்கு ஏற்றாறு போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுங்க. அடுத்ததாக உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் நீதி நேர்மையுடன் செயல்பட்டு லாபத்தை அடையக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. பேங்க், வட்டி கடை, நகை வியாபாரம், ஆசிரியர் பணி, வக்கீல் பணி, அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் போன்றவற்றில் பிரகாசிப்பீங்க. கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட், பால், நெய், வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றிலும் பெரிய அளவில் லாபம் கிடைக்குங்க. பலருக்கு ஆலோசனை வழங்குவதில் திறமையும் உங்ககிட்ட இருக்கும். உத்தியோக அமைப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு உபத்தொழில் செய்து சம்பாதிக்க முடியுமா என்று யோசிப்பீங்க. அதாவது ஒரே கல்ல இரண்டு கால் மாங்காய் அடிப்பதில் நீங்கள் வல்லவருங்க. விவசாயத்திலேயும் ஈடுபாடு இருக்கும். முடிந்தவரை கடின உழைப்பின்றி நாசுக்கான வேலைகளையே தேர்ந்தெடுக்க பார்ப்பீங்க. வெளி வட்டாரங்களில் தங்களின் பேச்சு திறமையால் எதையும் சாதித்து விடும் ஆற்றல் பெற்றவர் அப்படிங்கிறதுனால எந்த தொழிலும் உங்களுக்கு கஷ்டம் இல்லாததாக தாங்க இருக்கும். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உண்ண வேண்டிய உணவு வகைகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதாவது இந்தந்த உணவுகளை நீங்கள் உண்டால் சிறப்பாக ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரியான உணவுகளை உண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிந்தவரை காரமாக உண்பதையும் உஷ்ண சம்பந்தப்பட்ட உணவு வகைகளையும் தவிர்க்க வேண்டுங்க. பால், தயிர், வெண்ணெய், நெய், பசலைக்கீரை, தக்காளி, கார்லி, அவரை, தர்பூசணி, முட்டை, பல வகைகள், வாழைப்பூ போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. அடுத்ததாக அதிர்ஷ்டம். ஒரு மனிதருக்கு வாழ்க்கையிலையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்படி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் 5, 6, 8, 14, 15, 17 இவை தான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெள்ளை. அதிர்ஷ்ட கிழமை புதன் வெள்ளி. அதிர்ஷ்டக்கல் மரகதக்கல். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு. அடுத்து கடைசியாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த ராசிக்காரர்களுடன் திருமண வாழ்க்கையில் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை இனிக்கும், அதாவது சிறப்பாக இருக்கும். அதாவது எந்த ராசிக்காரர்களுடன் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒத்துப்போகும் பொருந்தும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாங்க. அதாவது மிதுனம் மற்றும் துலாம். மிதுனம் ராசிக்கு அதிபதி புதன் பகவான், கல்வி, ஞானம், தனம் ஆகியவற்றை தரக்கூடியவர். மிதுனம் ராசியினர் மற்றவரின் உணர்வுகளை புரிந்து நடக்கக்கூடிய மனநிலையை கொண்டிருப்பீங்க. துலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதி. துலாம் ராசியினர் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டவர்கள். இதனால் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் துலாம் ராசிக்காரர்களுடன் திருமண பந்தத்தில் இணைஞ்சிங்க அப்படின்னா வெற்றிகரமான மன வாழ்க்கையாக அது அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தது மிதுனம் கடகம். புதனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள். நீங்கள் உங்களுடைய துணையை அளவுக்கு அதிகமாக விரும்புபவர்களாக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமையானவர்களாகவும் எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் மிகவும் பொறுமையாக கையாளக்கூடியவர்களாகவும் இருப்பாருங்க. இதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் பெற்றிருப்பாருங்க. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கடகம் ராசிக்காரர்களுக்கு இடையேவான உணர்வு மிக பெரும் அளவில் வெற்றிகரமான ஒரு உறவாகவே அமையுங்க. கடகம் ராசிக்காரர்களுக்கு புரிந்துணர்வு அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்குங்க. அதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் கடகம் ராசிக்காரர்கள் திருமண பந்தத்தில் இணைஞ்சாங்க அப்படின்னா மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய ராசிக்கான வாழ்க்கை பலன்கள், அதாவது உடல் அமைப்பு, குணநலன்கள்,
திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இதே மாதிரி குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, மாதாந்திர பலன்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி